ஆர் கே நகர் இடைத்தேர்தலுக்காக பணியாற்ற இருக்கின்ற அதிகாரிகளுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி முகாம் இன்று நடைபெறுகிறது. இந்த பயிற்சியில் இப்போது இந்த தேர்தலில் 59 வேட்பாளர்கள் இருக்காங்க, நோட்டாவையும் சேர்த்து 60. ஸோ அதனால் 4 பேலட் யூனிட் வைக்க வேண்டியதாக இருக்கும். 4 பேலட் யூனிட் ப்ளஸ் ஒரு விவிபேட், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்கின்ற அந்த விவிபேட் மிஷினையும் வைப்போம். ஸோ அந்த விவிபேட்டை ஒரு சிலருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த விவிபேட்டை எவ்வாறு கையாளுவது, இதில் மக்கள் ஓட்டு போட வர்றவங்க ஏதாவது சந்தேகம் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற பயிற்சியெல்லாம் அளிக்கப்பட்டது. இது இல்லாமல் ஸ்டாச்சுட்ரியாக அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுன்ற பயிற்சி முகாம் அளிக்கப்படுது. இதுக்கடுத்து இன்னொரு ரிப்பீட் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அவங்கள எல்லாரையும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நம்முடைய வாக்குச்சாவடியில் பணியாற்ற இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இங்கே நம்முடைய 7 தேர்தல் பார்வையாளர்களும் இங்கே ஆர்கே நகரில் வந்து முகாமிட்டிருக்காங்க. அவர்கள் அனைவரும் கேண்டிடேட்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவோட இந்த தேர்தலை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிப்பது, வாகன பரிசோதனை எவ்வாறு நடக்கும், வாகனத்திற்கு அனுமதி எவ்வாறு வழங்கப்படும், டோர் டு டோர் கேம்பெயின் வீடு வீடாக செல்வதற்காக இருக்கின்ற புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன என்பதை பற்றிலாம் விலாவரியாக அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் அனைவரும் கேண்டிடேட்ஸ் அனைவரும் இந்த தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடுநிலையாகவும் நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்களும் அவருக்கு இருந்த ஒரு சில சந்தேகங்களை கேட்டாங்க, அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அவர்களும் ஒத்துழைப்பதற்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். எஸ் 256 வாக்குச்சாவடி மையங்கள்லையும் விவிபேட் இயந்திரம் வைக்கப்படும். இந்த விவிபேட் இயந்திரத்துலேருந்து ஏதோ ஓட்டிலேருந்து ஸ்லிப்பு வரும், அதை எடுத்துகிட்டு போனாலாம் மக்கள் தப்பான ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அதில் வந்து ஒரு ஜென்ரேட் ஆகும், எந்த சின்னத்துக்கு வாக்களித்தார்களோ அந்த சின்னம் ஒரு 3 அல்லது 4 செகண்ட் அங்கே லைட் எரிஞ்சு தெரியும், அந்த சிம்பிள் தெரிஞ்சு அது உள்ளே ஜென்ரேட் ஆகி கட்டாகி விழுந்துடும். அது சீல்டு பாக்ஸ், அதை யாரும் எடுக்க முடியாது. ஈவன் ரிட்டர்னிங் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் நினச்சா கூட அதை எடுக்க முடியாது. அது ஜென்ரேட் ஆகி அதுக்குள்ளே விழுந்துடும், அது சீல்டு கவராக சீல்டுலே இருக்கும். அதை சீலில் உடைச்சாலும் தப்பு, இவிஎம் டேம்பர் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட் அது. ஸோ தட்ஸ் 256 வாக்குச்சாவடியிலும் விவிபேட் வைக்கணும். நமக்கு 360 விவிபேட் வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் தயார் பண்ணி 256 வாக்கு மையத்தில் இருப்போம். ஆமாம், ஒரு தான் வைக்க முடியும். ஒரு ஒரு கண்ட்ரோல் யூனிட், 4 பேலட் யூனிட்டுக்கு ஒரு விவிபேட் இருக்கும். அந்த 60 சிம்பிளில் இன்க்ளூடிங் நோட்டா 60 எதை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த சிம்பிள் ஜென்ரேட் ஆகி அங்கே ஒரு 2 அல்லது 3 செகண்ட் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓட்டு போட்டவர் பார்த்துக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக. ஒருவேளை நான் இந்த பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணேன் வேறு வந்துருச்சுனாக்கா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படியான வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்ததுன்னு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அதை டெஃபண்டாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த பேப்பர் ரோல் ஒரு 1500 to 1600 ஓட்ஸ்க்கு வரும். அந்த பூத்தில் இருக்கிற அத்தனைக்கும் வர்ற அளவுக்கு 100% அந்த பூத்தில் இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டால் கூட அது வர்ற அளவுக்கு அங்கே பேப்பர் வைக்கப்படும். எக்ஸாக்ட் நம்பர் எங்கிட்ட இல்லை, வி வில் டெல் யூ லேட்டர், ஐ வில் கிவ் யூ த ப்ரெஸ் ரிலீஸ். ப்ராபபிலி 1300 to 1400 இருப்பாங்க, அதுக்கு மேலே இல்லை. இல்லைங்க, அதான் உங்களுக்கே தெரியும், நம்ம 26ஆம் தேதி இங்கே முகாம் நடத்தணும், பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தீங்க. முதல் முறையாக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் 26ஆம் தேதி எல்லா பூத்லேயும் முகாம் நடத்தணும். முகாம் நடனா நடத்தணுமா இல்லையா? நடத்தணும். முகாமில் வந்து ஒருவேளை விடுபட்டவங்கன்னு கேட்டவங்களாம் 1761 பீப்புள் வந்தாங்க. 1761 1761 பேரையும் வீடு வீடாக சென்று நம்ம அதிகாரிகள் விசாரித்தாங்க. அதை அத்தனையும் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ ஜெனுவின்னு பார்த்து சம் 1200 ஒன்லி வேறு ஜெனுவின், அவங்க பேரெலாம் பட்டியலில் சேர்த்தாச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து திடீர்னு இல்லைன்னு சொன்னாக்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி தேதியில் வாக்காளர் பட்டியலை நாங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப நல்ல முறையில் விசாரணை பண்ணி பண்ணியிருக்கோம். அர்பன் ஏரியாவில் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாடகைக்கு மூவ் ஆகிறது ரொம்ப நடக்கிற ஒன்று தான். சென்னை மாற்ற பெரிய மாநகரத்தில், அதுவும் ஆர்கே நகர் போன்ற பகுதிகளில் நடுத்தர மக்கள், நடுத்தர மக்களுக்கும் கீழே இருக்கிறவங்க இருக்காங்க, சின்ன சின்ன இடத்துல வாடகைக்கு இருக்கிறவங்க மூவ் ஆகிறாங்க. அதனால் எங்களுக்கும் பெரிய சேலஞ்ச் இருக்குது. பட் இருந்தாலும் வி ஹேண்டில் இட் வெல்ன்றது என்னோடய ஒப்பீனியன். 28 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம். அதெல்லாம் ஒரு புகார் வந்திருக்கு, நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். பேடிஎம் அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்களே ரிப்பன் பில்டிங்கில் மீட்டிங் நடத்தியிருக்கோம். எங்கேயோ அனுமதி இல்லாமல் யாருடைய தூண்டுதல் பேரிலையோ நீங்கள் நிறைய பேருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயை பேடிஎம்லாம் அக்கௌண்ட் ஃபார் பண்ணிங்கனாக்கெல்லாம் உங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வார்னிங் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா மானிட்டர் பண்ணுவோம். அது இல்லாமல் பேங்க்கில் பல்க் டெபாசிட்ஸு நிறைய பேருக்கு, ஒரு ஒரு 1000 பேருக்கு இல்லை 2000 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபா அது மாதிரி ஏதாவது டெபாசிட் பண்ணுற மாதிரி நடவடிக்கை இருந்துச்சுனாலும் அதையும் மானிட்டர் பண்ண முடியும். பேங்க்குக்கெலாம் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்குது,
ஆர்பிஐ ஃபிக்ஸஸ் அ செப்பரேட் ஐஎஃப்எஸ்சி கோட். இங்கே இருக்கிற ஆர்கே நகரில் இருக்கிற பேங்க்னுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சுட்ருக்கோம். அதில் ஏதாவது தவறு நடந்தாலும் அதுமாரி நடவடிக்கை இருக்கும்.